श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपम् विज्ञान विश्राणनबद्धदीर्घम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे वृन्दावनचरं वल्लवेजनवल्लभं जयन्ते सम्भवं धाम वैजयन्ते विभूषणं जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थे प्रभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यं सूरयः तेजो वारि मृदां यथा विनिमयः यत्र त्रिसर्गो मृषा स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्म प्रोज्झितकैतवात्र परमो निर्मत्सराणां सतां वेद्यम् वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते यत्र कृतिभिः शुश्रूषिभिस्तक्षणाते निगमकल्पतरोर्गलितं फलं सुखं खादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहोरधिका भुवि भावुकाः। श्रीमद्भागवतत்துல இதுவரையில் நாம் ஏழாவது ஸ்கந்தத்துல சொல்லப்பட்ட எம்பெருமானுடைய திவ்ய சரித்திரங்களை அனுபவித்தோம். இப்பொழுது எட்டாவது ஸ்கந்தத்துல சொல்ல முக்கியமாக சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய திவ்ய சரித்திரங்களை மகர்ஷியினுடைய வாக்கு பிரகாரம் நாமும் அனுபவிக்க இருக்கின்றோம். ராஜோவாச்ச சுவயம்புவத்தேக குரோ வம்சோயம் விஸ்தராச்ருதா यत्र विश्वतजां सर्गः मनोनन्यान्वदस्वनः यत्र यत्र हरेर्जन्म कर्माणि च महीयसः गृणन्ति कवयो ब्रह्मन्ने तानि नो वद शृण्वताम् यद्यस्मिन्नन्तरे ब्रह्मन्ने भगवान् विश्वभावनः कृतवान् कुरुते कर्ता ह्यतीते नागते यद्यवाः। பரீட்சித்து மகாராஜா சுகமரிஷி இடத்துல பிரார்த்தனை பண்ற, சுவயம்புவ மன்வாதின்னு சொல்லிட்டு சுவயம்புவ மனுவனுடைய வம்சத்தை இதுவரைக்கும் விஸ்தாரமா சொல்லிட்டே எத்த விஸ்வசஜாம் சர்க்கா மனுன் அந்யான்னு இத்தோட இல்ல, லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டி பண்ணவராக இருக்கின்ற எம்பெருமானுடைய அவதாரங்கள் எந்தெந்த மன்வந்தரங்கள்ல ஆச்சோ அது எல்லாத்தையுமே எனக்கு நேர் உபதேசம் பண்ணும், எல்லாத்தையுமே எனக்கு நேர் சொல்லணும், இதுக்காகவே நான் காத்துட்டு இருக்கேன் என்று அவரிடத்துல பிரார்த்தனை பண்ற. எத்த எத்த ஹரேர் ஜன்ம கர்மாணிச்ச மகீயசா கிருணந்தி கவயஹா பிரம்மன்னை தானினோ வதஸ்ருண்வதாம் என்பதாக சொல்ற, எந்தெந்த மன்வந்தரங்கள்ல மகத்தமாராக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய அவதாரத்தையும் அந்த அவதாரத்துல அவர் நடத்தின லீலைகளையும் இத மகான்கள்லாம் வர்ணிக்கின்றாளோ அது மொத்தத்தையும் எனக்கு நீர் சொல்லணும், எனக்கு அதை கேட்கணும்னு ஆசையா இருந்திருக்கு, ஆகையால எனக்கு இது நீர்தான் நீ சொல்லணும்னு சொல்லி எந்த மந்திரம் எந்த மன்வந்தரத்துல என்னென்ன காரியத்தை எம்பெருமான் பண்ணு இனிமேல் வரப்போகிற மன்வந்தரங்கள்ல எந்த காரியத்தை செய்ய போகின்றாரோ அது எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்ற. இங்க மன்வந்தரம்னு சொன்னா என்னதுன்றது முதல்ல பார்க்கணும். ஒவ்வொரு இது ஒரு கால விசேஷம், ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொருத்தர் மனுவாக இருந்திருக்க, அந்த மனுன்றதும் ஒரு போஸ்ட், இது இந்திர பதவி எல்லாம் இருக்க மாதிரி மனுன்றதும் ஒரு பதவி. நீங்க மனுன்றது ஒரு
ஸ்தானம் அது. அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமயத்துல இருந்துட்டு இருக்கா. இப்ப வைவஸ்தத்து மன்வந்தரு கலவுகே பிரதம பாதிரின்னு நம்ம சொல்றோம். இது மன்வந்தரம். இந்த மாதிரி ஆறு மனுக்கள் இதுக்கு வேணா இந்த கல்பத்திலேயே ஆயிடுச்சு. அந்த மாதிரி எல்லாம் சொல்லச்சு ஒவ்வொரு மன்வந்தரத்துல என்ன விசேஷங்கள், அப்ப என்னென்னலாம் பெருமாளுடைய அவதாரம் எப்படி எப்படி எல்லாம் நடந்திருக்கு அது மொத்தத்தையும் சொல்லணும்னு இந்த இடத்துல பிரார்த்தனை பண்ற இந்த பிரார்த்தனையை பண்ண அந்த அனுபவத்தை முடிச்சுக்கணும். இதெல்லாம் சொல்லிட்டு இப்ப கேக்குறேன். மனவோஸ்மின் வியதீதாஹ ஷட்கல்பே ஸ்வாயம்புவாதய ஆத்யஸ்தே கதிதோ யத்ர தேவாதீனாம் ச சம்பவஹ. இதுவரைக்கும் ஆறு மன்வந்தரங்கள் கடந்தன என்று சொல்ற. இதுல வைவஸ்வத மன்வந்தர பத்து மன்வந்தரத்தில் தான் நடந்த நிகழ்ச்சிகளை தான் ஆரம்பத்தில இருந்து சொல்லிட்டு வந்துருக்கேன். அதான் நான் இப்ப சொல்லி சொல்றேன்னு சொல்ற. இப்போ சுவயம்புவ மனுவில் வரைச்சு அவருடைய ஒரு விரத்தாந்தத்தை தான் சொல்லிட்டு வர. ஏற்கனவே நாம பார்த்தோம் இந்த கல்பத்துல ஆறு மன்வந்தரம் ஆயிடுத்து. சுவயம்புவ மனுவனுடைய மகள் பெண் ஆகுதின்னு ஒத்தி இருந்துருக்கா. தேவஹூதி ஆகுதின்னு ரெண்டு பேர். அந்த தேவஹூதி ஆகுதின்னு சொல்ற ரெண்டு பேர் இடத்துலயும் ஆகுதியின் இடத்துல யஜ்ஞமூர்த்தியாக பெருமாள் அவதாரம் பண்ணேர். தேவஹூதியின் இடத்துல கபில வாசுதேவராக அவதாரம் பண்ணேர். இந்த அவதார விசேஷங்களை எல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேர் அவர். அதெல்லாம் தான் நாம பார்த்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல. இப்போ இதுக்கு மேல சொல்ல வேண்டியது என்னன்றதை தான் நாம பார்க்கணும். இந்த இடத்துல மனவோஸ்மின் வியதீதாஹ ஷட்கல்பே ஸ்வாயம்புவாதயஹ ஆத்யஸ்தே கதிதோ யத்ர தேவாதீனாஞ்ச சம்பவஹ ஆகூத்யாம் தேவஹூத்யாஞ்ச துஹித்ரோஹோ தத்யவை மனோஹ. அந்த மனுவனுடைய ரெண்டு பொண்ணும் அந்த ரெண்டு பொண்ணுடைய பரம்பரையும் சொல்லிட்டார். அதுல கபில வந்ததெல்லாம் சொல்லியாச்சு. அதுல ரெண்டாவது இருக்க வரைச்சே ஆகூதியினுடைய வம்ச விசா அது யஜ்ஞமூர்த்தியாக பெருமாள் அவதாரம் பண்ணார் இல்லையோ அந்த விஷயத்தை இப்ப உபதேசம் பண்ண போறார். அதுதான் இங்க முக்கியமான ஒரு விஷயம். அது ஆக்யாசே பகவான் யஜ்ஞா யட்சகார குருத்வஹா. இப்போ யஜ்ஞ புருஷனாக இருந்திருக்கிற யஜ்ஞமூர்த்தியாக இருந்திருக்கிற எம்பெருமான் என்னென்ன பண்ணேர் என்னன்றத இப்ப உனக்கு நான் தெரிவிக்கிறேன்னு சொல்ற. மனு என்ன பண்ணேர்னா சதரூபாபத்தின்னு சதரூபான்னு பேரு மனுவனுடைய தர்மபத்னிக்கு. அவளும் இவருமா இத்தனை நாள் இத்தனை நாள் வரைக்கும் ராஜ்யத்தை சாசனம் பண்ணதெல்லாம் போறோம், நாம இனிமே காட்டுக்கு போவோம்னு சொல்லி எல்லாரும் அவ எல்லாத்தையும் விட்டுட்டு சபாரியகான்னு சொல்லிட்டு மனைவியோட கூட வனத்துக்கு போயிட்ட. இதுதான் அந்த காலத்துல நடந்த ஒரு பெரிய விசேஷம். என்னன்னா எல்லாருக்கும் எத்தனை நாள் வரைக்கும் இந்த சுகத்தையே அனுபவிச்சுட்டு இருக்கணும்ன்ற எண்ணமே கிடையாது அவளுக்கெல்லாம். ராஜசுகம்ன்றது எல்லாரும் அனுபவிச்சுக்கிற எல்லாரும் விரும்புற ஒரு விஷயம்தான். அப்படி ராஜ சுகத்திலேயே இருந்தாலும் கூட ஒரு கால விசேஷத்துக்கு அப்புறமா இதெல்லாம் எதுவும் வேண்டான்னு ஒரு வைராக்கியம் ஏற்படுறது, விரக்தி ஏற்படுறது. இந்த விரக்தியினால மொத்தத்தையும் விட்டுடுறான், அந்த ராஜ்யத்தையே விட்டுட்டு கிளம்பிடுறான். காட்டுக்கு போற ஹஸ்தாதானா முகாதானாகனு சொல்றது, கையில என்ன வந்து வீழடுதோ அதை ஆகாரமா எடுத்துக்கிறா, முகத்துண்ட எது வந்து வீழடுதோ அதை சாப்பிடுறவாளா இருக்காளே தவிர ஒண்ணுத்துக்காக அதாவது இது வேணும் அது வேணும்னு எந்த ஆசையும் இல்லாமல் சன்னியாசிகளுக்கு மேற்பட்ட தர்மம் வானப்பிரஸ்த தர்மம். வானப்பிரஸ்த தர்மத்துல ஒரே ஒரு சன்னியாச தர்மத்துக்கும் வானப்பிரஸ்த தர்மத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. வானப்பிரஸ்த தர்மத்துல என்னன்னாக்க மனைவியோட பற்று போலாம், ரெண்டு பேருமா சேர்ந்து போறதுன்றது. சன்னியாசத்துல வரச்சே அது கிடையாது, மனைவியும் விட்டுட்டு போயிடுறதுன்றது. சன்னியாசியும் பிட்சை வாங்கிதான் சாப்பிடணும்னு சொல்லிருக்கு, ஆகையால இவா பிட்சை வாங்கி சாப்பிட்டு இருக்கா. இதுதான் நடந்துருக்கு.
இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசத்துல இவர்கள்லாம் எவ்வளவு பெரிய ராஜ்யத்தை லோகம் மொத்தத்தையும் சாதனம் பண்ணவராக இருந்தாலும் கூட அந்த மனு இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த மனைவியோட கூட அங்கேருந்து சுனந்தான்னு ஒரு நதிக்கரை அந்த நதிக்கரையில சுனந்தாயாம் வருஷசதம் பதைகேன புவம் ஸ்பிருசன்னே தப்பியமான தபோகோரம் இதமன்வாக பாரத ஒரே ஒரு கால்ல நின்றுண்டு தபஸ் பண்ணிரோம். இதுதான் பெரிய விஷயம். அந்த தபஸ் பண்ணது ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணல, வருஷசதம் நூறு வருஷ காலம் இப்படி எம்பெருமானை குறித்து தபஸ் பண்ணார். அப்படிப்பட்ட அந்த தபஸ் பண்ணாச்சு. கடைசியில ஒரு வார்த்தை அந்த மனு சொன்னேரா, அந்த வார்த்தை எல்லாருக்கும் எப்பொழுதும் அறிய வேண்டிய ஒரு வார்த்தை. அததான் இப்ப சொல்ற, வாசுதேவ வசத்தேஷு சர்வதேகே ஸ்வணன்ய திருக்கு. எல்லாரும் பார்க்கச்சே அந்த மனு மீதி பேரெல்லாம் யார் யாரெல்லாம் பாக்குறோ, இப்படி மகாப்பட்ட இப்படிப்பட்ட மகா தபஸ்விகள்லாம் மீதி பேரை பார்க்கச்சே எப்படி பார்ப்பான்னாக்க, எல்லாமே எம்பெருமானுடைய சரீரமாக தான் பாக்குறா. எல்லாருக்கும் அந்தராத்மாவாக பெருமாள் தான் இருந்துருக்கே, பெருமாளுடைய சரீரமாக தான் இவா எல்லாரும் இருந்துருக்கான்னு தான் பாக்குறேனாம். அவர் உபதேசம் பண்றே, ஏன சேதயதே விஸ்வம் சேதயதே நயம் யோ ஜாகர்த்தி சஜானேஸ்மின் நாயம் தம் வேத வேதசா. இப்ப ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்காதவன் அவன் விஷயம் தெரிஞ்சின்றவனே ஆகவே கருதப்பட மாட்டான் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம். என்னப்பா அப்படி ஒரு ஆத்மஸ்வரூபம் இருக்குன்னா, இந்த பிரபஞ்சம் முழுக்கவே எம்பெருமான் தான் பிரபஞ்சம் முழுக்கத்துக்கும் ஆத்மாவாக இருந்திருக்க. பெருமாளுடைய ஆத்மான்றது என்னன்னா எல்லா இடத்திலையும் வியாபிச்சு இருக்க. விஸ்வத்தகா எல்லா லோகம் முழுக்க என்னென்ன வஸ்து இருக்கோ அது மொத்தத்திலையும் பெருமாள் வியாபிச்சு இருக்க. ஆகையால இந்த பிரபஞ்சம் மொத்தத்துக்கும் சேத்தனாக அவர் தான் இருந்துருக்கார். பெருமாள் அந்த சைத்தன்யத்தை உண்டு பண்றவரே பெருமாள் ஒத்தர் தான். அந்த பகிஷ்ட சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. இந்த பிரபஞ்சமே தூங்கச்சே கூட பெருமாள் மூச்சிருக்கேரா. யோ ஜாகர்த்தி சயானே ஸ்மின்னு நாயம் தம் வேத வேதசகான்னு. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை யார் தெரிஞ்சுக்கலையோ அவ தெரிஞ்சின்றவாளாவே ஆக மாட்டான். யார் அந்த பெருமானை தெரிஞ்சுக்க மாட்டான்னாக்க, சரீரமே ஆத்மான்னு யார் நினைக்கிறாளோ அவதான் அந்த பெருமானை தெரிஞ்சுக்க மாட்டான். ஆத்மா வாஸ்யம் இதம் விஸ்வம் எத்கிஞ்சிட்டு ஜெகத்யாம் ஜெகதி தேன தியக்தேன புஞ்சீதா கசியதித்தனம். லோகத்துல இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சம் அதாவது இந்த சேத்தனங்கள் எல்லாமே ஆத்மா வாசியமாக இருக்கின்றது. அதாவது எம்பெருமான் அந்த ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளையும் அந்தராத்மாவாக இருப்பதனாலதான் இவைகளுக்கெல்லாம் நிறைவு ஏற்படுகிறது, சத்த இருப்புன்றதே ஏற்படுகிறது. இதை நாம மனசுல நினைச்சுக்கணும். நாம எதனா சம்பாதிச்சோம்னாக்க நாமளே சம்பாதிக்கிறோம் நினைக்க கூடாது. பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்காருன்னு தான் நாம நினைக்கணும். சரீரத்தால ஒரு காரியத்தை பண்ணி அது மூலமா ஒரு விசேஷம் நமக்கு ஏற்பட்டதுன்னா சரீரம் பண்ணி கொடுத்ததுன்னு நாம நினைக்கிறோமா? இல்ல, ஆத்மா தான் அதை பண்ணித்துன்னு சொல்றோம். அதே மாதிரி நாம பண்ற செயல்லாம் கூட நாமளே பண்ணல, ஈஸ்வரன் பண்ணி வைக்கிறான் நம்மளன்னு இந்த ஞானத்தோட நாம இருக்கணும். ஆகையால தான் சொல்ற, தேன தியக்தேன புஞ்சீதா மாகிருதா கஸ்யசித்தனம் தேன தியக்தேன புஞ்சீதா. பெருமாளாலே நமக்கு கொடுக்கப்படுகிற தனம் என்ன உண்டோ அதை கொண்டு நாம லோகத்துல சுகத்தை அனுபவிக்கணும். மாகிருதா கசித்தே தனம், அவன் பணக்காரனா இருக்கானே
அவன் பெரிய சுகத்தை அனுபவிக்கிறான்னு யார் யாரையோ பார்த்து நாம ஆசைப்படக்கூடாது. நமக்குன்னு பெருமாள் என்ன கொடுக்கிறாரோ கொடுக்கறத வச்சுட்டு நாம திருப்தியோட சந்தோஷமாக நாம இருக்கணும்னு சொல்ற இதே வாக்கியம் கடோபநிஷத்துல சொல்லப்படுகிறது. தேன தியக்தேன புஞ்சீதாமாகிருதா கஸ்யசித் தனம். ஆகையால பிறருடைய சொத்துக்கு ஆசைப்படாத, இது நமக்கு கிடைக்குமா இதுக்கு நமக்கு கிடைக்குமான்னு யாருடைய சொத்தையும் ஆசைப்படாத. என்ன பசியதி பசியந்தம் சக்ஷுரியஸ்ய நரீஷ்யதி தம்போத நிலையம் தேவம் சுபர்ணமுபதாவத. பெருமாள் நம்மள பார்த்துட்டே இருக்கு, அவரை நாமெல்லாம் பார்க்கறது இல்ல. நம்மளெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அந்த எம்பெருமானுடைய ஞானம் எப்பவுமே நாசத்தை அடையிறது இல்ல. எம்பெருமானுடைய ஞானத்துக்கு நாசம்னா என்னன்ன, எம்பெருமானுக்கு தர்மபூத ஞானம் உண்டு, அந்த தர்மபூத ஞானத்துக்கு எப்பவுமே சங்கோச்சம் கிடையாது, எப்பவுமே விபுவாக விகாசத்தோட தான் இருந்துட்டு இருக்கே தவிர எம்பெருமானுடைய தர்மபூத ஞானம் சங்கோச்சத்தை அடையிறதே இல்லை. ஒன்னும் பெருமாள் தான் எல்லாருக்கும் அந்தர்யாமியாக இருந்துட்டு இருக்கா. நாம அப்படி இருக்கிற எம்பெருமான எல்லாரும் அடையுங்கள். இப்படி இந்த லோகத்துல இருக்கிற வஸ்துக்கள்ல இது வேணும் அது வேணும்னு எல்லாம் ஆசைப்படாதுங்கோ. இதெல்லாம் மனு உபதேசம் பண்ற. நயசியாத்யந்தௌ மத்யஞ்ச ஸ்வபரோ நாந்தரம் பஹி விஸ்யஸ்யாமோ நியத்யஸ்மாதே விஸ்வஞ்ச தத்ருதம் மஹத். எஸ் ஆதிஹி அந்த மத்தியம் நாஸ்தி. பெருமாளுக்கு ஆதியும் இல்ல அந்தமும் இல்ல மத்தியமும் இல்ல, இப்படிப்பட்டதாக இருக்கு. சில சில வஸ்துக்களுக்கெல்லாம் ஆதி, இப்ப கர்மா இருக்கு, கர்மா எப்போல இருந்து வந்ததுன்னாக்கா அது தெரியாது, ஆனா அதுக்கு நாசம் உண்டு. அந்த மாதிரி திரைகாலிக விருத்தித்வம்னு சொல்றது நித்தியத்துவம்ன்றது. ஒரு வஸ்து நித்தியமாக இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, மூன்று காலங்கள்லயும் இருக்கக்கூடிய வஸ்துவா எது இருக்கோ அதுக்குதான் நித்தியம்னு பேரு. எம்பெருமான் நித்தியமாக இருந்துட்டு இருக்க, அதுக்கு ஆதி இன்னிலிருந்து இருக்கேன்னு ஒரு நாள் ஆரம்பம் கிடையாது, இது நடுவு காலம் அவசான காலம், இதுக்கப்புறமா அவர் இருக்க மாட்டேன்றதும் இல்ல. இப்படி ஆதி மத்திய அவசானம் இல்லாதவராக இருந்திருக்கவர் சொப்பரோ நாந்தரம் பகிர். அவருக்கு உள்ளும் கிடையாது வெளியிலையும் கிடையாது, அதாவது உள்ள வெளியன்றது கிடையாதுன்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம்னா, இதுக்கு ஒரு விபுவான பதார்த்தத்துக்கு அவயவங்கள் கிடையாது, அணுவான பதார்த்தத்துக்கும் அவயவம் கிடையாது. அந்த மாதிரி அவயவம் இருக்குச்சேதான் இது இந்த பாகம் அந்த பாகம்னு எல்லாம் சொல்ல முடியும், அப்படிலாம் இல்ல. எல்லா பிரபஞ்சத்துக்கும் அவர் தான் ஆதியாக இருந்துருக்கே, எல்லா பிரபஞ்சமும் அவரிடத்துலேருந்தான் உண்டான, அப்படிப்பட்ட ஸ்வரூபமாக இருந்திருக்கிற அந்த பரிபூர்ணமாக இருந்திருக்கிற பிரம்மத்தை நாம தெரிஞ்சுக்கணுமே தவிர, அதை தெரிஞ்சுக்காமல் அவர் கொடுத்த கரண கலைபரங்களை, அவர் கொடுத்த சரீரத்தையும், அவர் கொடுத்த இந்திரியங்களையும் வீணாக்கிக்க கூடாதுன்னு எல்லாரையும் கூட்டு உபதேசம் பண்றேரா. சவிஸ்வகாய புருஹூதயீஷ சத்யா ஸ்வயம் ஜோதிஹி அஜஹா புராண தத்தேஸ்ய ஜன்மாத்யஜயாத்மசங்க்யாம் தாம் வித்யயோதஸ்ய நிரீஹ ஆஸ்தே. நமக்கெல்லாம் பிறப்பு இருக்கு, அந்த மாதிரி ஈஸ்வரனுக்கு பிறப்பு இருக்கா இல்ல. ஆத்மா ஜீவாத்மாவும் நிச்சயம்தான். ஆத்மாவுக்கு பிறப்புன்றது என்னன்னா, நாம பண்ண புண்ணிய பாப அனுகுணமாக சரீரத்தோட சேர்றது, மனுஷ சரீரத்தோடையோ பிராணி சரீரத்தோடையோ தேவ சரீரத்தோடையோ இந்த ஆத்மா சேர்றது, அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது ஆத்மாவுக்கு பிறப்பாக. பெருமாளுக்கு கர்மாவே கிடையாது, ஆகையால பெருமாளுக்கு கர்மகதமான சரீரம் கிடையாது. பெருமாள் அவதாரம் எடுத்துக்கிறேன்னா ராமனாக அவதாரம் பண்றேர், கண்ணனாக அவதாரம் பண்றேர், மத்தியமாக கூர்மமாக எல்லாம் அவதாரம் பண்றேன்னா அதுக்கெல்லாம் காரணம் அவருடைய சங்கல்பம். தான் இப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன் நினைச்ச மாத்திரத்தினால அவரால் அப்படி எல்லாம் அவதாரம் பண்ண முடியறது. அங்க
பிதரம் ரோச்சயாமாசன்னு சொல்ற நான் ராமாவதாரம் பண்ண போறேன் இப்படி ராமாவதாரம் மனுஷனாக அவதாரம் பண்ணச்சே எனக்கு யார் அப்பாவா இருக்கணும்னா தசரத சக்கரவர்த்தி அப்பாவா இருக்கட்டும்னு பெருமாள் சங்கல்பிச்சேரா ஆகையால தசரத சக்கரவர்த்தி அவருக்கு அப்பாவா பிறந்த அப்பாவா ஆகி அவருக்கு குமாரரா ராமன் அவதாரம் பண்ண ராமனாக பெருமாள் அவதாரம் பண்ண நம்மளாம் கூட அந்த மாதிரி நினைக்கலாமோ இல்லையோ ராஜா வீட்டு குழந்தையா பிறக்கணும் ராஜா பிள்ளையா பிறக்கணும் பெரிய பணக்காரனா பிறக்கணும் பெரிய வித்வானுடைய பிள்ளையா பிறக்கணும்னு எல்லாம் ஆசைப்படலாமோ இல்லையோ அந்த மாதிரி ஆசைப்பட்டா நம்மளால நாம யார் நமக்கு அப்பாவா இருக்கணும் யார் நமக்கு அம்மாவா இருக்கணும்னு நாம ஆசைப்படுறோமோ அவளுக்கு அவள்லாம் அம்மா அப்பாவா ஆக முடியாது ஏன்னா நம்மளுடைய கர்மா என்ன சொல்றதோ அதை தான் நாம பண்ண முடியுமே தவிர அதனுகுணமா தான் நமக்கு ஒரு பிறப்புன்னு ஏற்படுமே தவிர நாம ஆசைப்படுற மாதிரி பிறப்பெல்லாம் ஏற்படாது ஆனா பெருமாள் இப்படிப்பட்டவர் இல்ல சவிஸ்வகாய புருஹூத ஈசஹ அவர் விஸ்வகாயன் அவன் உலகம் மொத்தம் எம்பெருமானுக்கு சரீரமாக திகழ்கின்ற அவர்தான் சத்தியமானவர் அவர் ஸ்வயம் பிரகாசமாக இருந்திருக்க அவரை தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொரு ஞானம் தேவையில்லை அவரை அவரே வெளிப்படுத்திட்டு இருக்கு அவர் புராணர் எப்பவும் இருந்திருக்கவர் அதோட புராணம் எப்பவும் இருந்திருக்கிறதுனால அவர் பெரிய கழகம் நினைச்சிருக்குவானா அவர் அப்பொழுதுக்கு அப்பொழுது ஆறாவதாக எழுந்தருளி இருக்கிறவர் அந்த எம்பெருமான் அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு எத்தனையோ திருநாமங்கள் உள்ளன அப்படி இருந்தாலும் கூட இந்த பெருமான் அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய ஒரு சங்கல்பத்தினால இந்த பிரபஞ்சத்தெல்லாம் உண்டு பண்ணி இந்த பிரபஞ்சத்துக்கு சிருஷ்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு அவர் பெரிய இந்த சிருஷ்டி பண்றதுக்கோசரம் பெருசா இந்த ஒரு குயவன் மண்ணப்பானைய பண்ணணும்னாக்க அவன் ஏதோ தன்னுடைய உடல் அளவுலையும் மனசளவுலையும் பல பிரயத்னங்கள் எல்லாம் பண்ணி பண்றான் அந்த மாதிரி பெருமாள் எதனா ஒரு பெரிய சிரமப்பட்டு இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறேன்னாக்க அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையா அவர் மனசாலேயே மொத்தத்தையும் சிருஷ்டிக்கிறார் என்பது சொல்றார் தத்தேஸ்ய ஜன்மாத்யதயாத்மசக்த்யா தாம் வித்யயோதஸ்ய நிரீஹ ஆஸ்தே அவருக்கு எந்த விஷயத்திலையும் எதுலையுமே பற்றில்லாமல் அவர் இருந்திருக்கிறார் பெருமாள் தான் சிருஷ்டி பண்றேன்னா பெருமாள் மாத்திர சிருஷ்டி பண்ணல பெருமாள் தாயார் ரெண்டு பேருமா சேர்ந்து லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டி பண்ற எஸ்யாவீட்சியம்கம் ததிங்கித பராதீனோ விதத்தே கிளம் பெருமாள் மனசுல நினைக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணணும்னு நினைக்கிறேன் பெருமாள் நினைக்கிற எண்ணம் மொத்தம் பிராட்டிக்கு தெரியுது ஆ சரி இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணலாம்னு அங்கீகாரிபீர் ஆலோகைகி சார்த்தயந்தி கிருதாஞ்சலிகின்னு பக்தர் சொல்ற பிராட்டியினுடைய அங்கீகாரம் ஏற்படுறது பெருமாள் செய்யற செயல்களுக்கு எல்லாம் அதை கொண்டு பெருமாள் சிருஷ்டி பண்ற இப்படி பெருமாள் மனசுல என்ன இருக்கோ அது பிராட்டிக்கு தெரியும் அந்த மகாலட்சுமியினுடைய எண்ணம் என்னவோ அது பெருமாளுக்கு தெரியும் அவ ரெண்டு பேருக்கும் அந்த சமானமான கருத்தொற்றுமைன்றது மனசுல இருந்துட்டு இருக்கிறபடினால லோகம் மொத்தத்தையும் ரெண்டு பேருமா சேர்ந்து சிருஷ்டி பண்றான்னு சாஸ்திரம் சொல்றது அதுதான் இங்க தெரிவிக்கிற அதாக்னேர்ஷயஹ கர்மாணி ஹந்தே கமர்ஹம் கர்ம அகர்மஹேதவே ஈகமானோ ஹி புருஷஹ ப்ராயஹ அநீஹம் உபபத்யதே எந்த ஒரு காரணத்தினால ஈஸ்வரன் கர்மாக்களை பண்ணி அதுக்கப்புறமா நெர்வியாபாரராக இருக்காரோன்னா லோகத்துல இருக்கவா மொத்த பேரும் அவரை பின்பற்றணும் ராமனாக அவதாரம் பண்ணு எத்தனைக்கு மனுஷியானாம் பிரஷம் பவதி துக்கிதான்னு சொல்ற யாருக்கான அயோத்தியில யாருக்கான ஒரு கட்டம் வந்ததுன்னாக்க ராமரும் அங்க போயிட்டு அவளோட சேர்ந்து அழுவேறோம் உற்சவேஷு மனுஷியானாம் பிதேவ பரிதுஷ்யத்தின்னு யாருக்கான ஒரு பெரிய கிரெடிட் வந்துடுத்து சந்தோஷம் வந்துடுத்துன்னா அவளோட சேர்ந்து இவரும் அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவேர்னு சொல்ற இப்படிப்பட்ட செயல்லாம் அவருக்கு சுவாபாவிகமானது இல்லை என்ன பெருமாளுக்கு சுகமும் கிடையாது துக்கமும் கிடையாது சுகதுக்கங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக பெருமாள் எழுந்துள்ளிருக்க
ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லாஹ வலியுமல்லன் எந்த ஒரு வரையறைக்கும் உட்பட்டவர் இல்லை, வரையறைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருந்திருக்கிறவர் எம்பெருமான் என்பது ஆழ்வார் அத்தியாச்சரியமாக சாதிக்கின்றார். இப்படி எம்பெருமான் இருக்கும் பொழுது அவரிடத்துல நாம என்ன நினைக்கிறோம்னாக்க, அவர் ஏதோ இந்த மாதிரி உத்தரவேஷ மனுஷியானாம் பிதைவ பரிதுஷ்யத்தின்னு சந்தோஷப்படுத்துறேன் சந்தோஷப்படுறேன் துக்கப்படுறேன்னு சொல்றதெல்லாம் இந்த கர்மாக்கள் எல்லாமே அபிநயம் மாத்திரம், அவதார திசையில அபிநயம் மாத்திரம்தான் பண்றாரே தவிர வஸ்துதா அவரிடத்துல எதுவுமே இல்லை என்பது சொல்றார். அதனாலதான் மகர்ஷிகள்லாம் என்ன பண்றாருன்னா கர்மாக்களை அனுஷ்டானம் பண்றார். கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணச்சே அவற்றில் பற்றுதல் இல்லாமல் கர்மாக்களை அனுஷ்டானம் பண்றார். கர்மாக்களை யாருமே விடக்கூடாது. அதுக்காக தான் பெருமாளும் இந்த கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ற பெருமாளை முதன் முதல்ல சுப்பிரபாதம் சொல்லி எழுப்புறவர் விஸ்வாமித்ர மகர்ஷி. கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்துல கர்த்தவியம் தெய்வமான்னு சொன்ன. அப்ப ராமரும் லட்சுமணரும் பாவம் அவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கா, அவெல்லாம் நடந்து வந்ததே கிடையாது. கால் வலி, ராத்திரி படுத்துட்டு தூங்கி விட்டா, தூங்கிட்டா நல்ல தூக்கம் ஏந்திருக்கல கார்த்தல இன்னும் தூங்கிட்டு இருக்கா. அவரை பார்த்து எழுப்புறே விஸ்வாமித்திர எழுப்பணும் வந்த அப்பா இன்னும் தூங்கிட்டு இருக்காதுரா, நம்ம போக வேண்டிய தூரம் இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு, அகையில ஏந்து வா சீக்கிரம் போகணும் அதுக்காக ஏந்துருன்னு கூப்பிடலாம் இல்லையோ, அப்படி எழுப்பல. பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்துல கர்த்தவியம் தெய்வமான்னு நாம பண்ணவுக்க வேண்டியதாக இருக்கிற சந்தியாவந்தனம் முதலிய கர்மாக்களை அனுஷ்டிக்கணும்ப்பா, அதுக்கு வேண்டிய காலம் வந்துடுத்து, அதுக்காக நீ ஏந்திருன்னு சொல்லி ராமன் எழுப்புற. அப்ப அந்த கர்மாக்களை அனுஷ்டானம் பண்றதுன்றது பெருமாளும் பண்றேன். எதுக்கான்னா லோக சங்கிரகண அர்த்தம், நான் ராமன் தான், நான் அவதாரம் தான், பெருமாளுடைய அவதாரம் தான், எல்லாரும் நான் விஷ்ணுவா இருக்கிறதுனால என்னுடைய பிரீத்திக்காக தான் பண்றான்னு சொல்லி சொன்னமானா, அப்ப அவரும் பண்ணாத போயிடலன்னாக்க, இவர் மனுஷனாக இருக்கிறதுனால இவர் எப்படி மனுஷ தர்மம் என்ன உண்டோ அது மொத்தத்தையும் அனுஷ்டிச்சாதான் மீதி பெயர்லாம் இவரை பின்பற்றுவார்கள் என்கிற அர்த்தத்துல இங்க அதுக்காக தான் சொல்றார் விஸ்வாமித்திரர். ஏன்னா விஸ்வாமித்திரர் இதுக்கு முன்னையே சொல்லிட்டார், அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம்னு சொல்லச்சே, உனக்கு வேணா ராமர் யாருன்னு தெரியாது, தசரத சக்கரவர்த்தியை பார்த்து சொல்ற, எனக்கு தெரியும் ராமன் யாருன்னு தெரியும், அவன் சின்ன பையனா பெரிய பையனா அவனால எது முடியும் எது முடியாதுன்றது எனக்கு தெரியும் உனக்கு தெரியாதுன்னு சொன்னவ. அதே விஸ்வாமித்திரரே வா போகலாம்னு சொல்லலாமல் சொல்லல, ராமனாக அவரே பெருமாளே ராமனாக அவதாரம் பண்ணிருந்தாலும் அவர் தர்மானுஷ்டானம் பண்றதுன்றான் அர்த்தம்தான் இந்த இடத்துலயும் சொல்லி சொல்ற. பெருமாள் கர்மானுஷ்டானம் பண்றது பிறர் பின்பற்றுவதற்காக தான், தனக்கு அதுல பற்றில்லாமல் பண்ணுகின்றார். அதே மாதிரி மகர்ஷிகளும் பண்ணுகின்றார்கள். அகல தமீகமானம் நிரகங்கிருதம் புதம் நிராசிஷம் பூர்ணமனன்யசோதிதம். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை நாம எல்லாரும் கொண்டாடணும் என்பதாக சொல்ற. அகையால இப்படிப்பட்ட எம்பெருமானை நாம அனுஷ்டிக்கிறது தான், அதாவது அவரை தியானம் பண்றது தான் இது நம்ம எல்லாருக்கும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை நான் தரணமாக அடைகிறேன்னு அவர் தப்போமூர்த்தியாக இருந்திருக்கிற மனு சாதிக்கிறார். இதை எல்லாரும் கேட்டுட்டு இருக்கார். பெருமாள் என்ன பண்றேன்னு சுகர் சொல்றேன், இதி மந்திரோபனிஷதம் வியாகரந்தம் சமாஹிதம் திருஷ்வா சுரா யாதுதானா ஜக். இவ என்ன பண்ண இப்படி சமாதியில இருந்துட்டே இப்படி இதுவே உபனிஷத்துன்னு சொல்ற மந்திரோபனிஷத்துன்னு சொல்ற. உபனிஷத் சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னா பிரம்மத்தின் சமீபத்துல, உப்பன்ன சமீபத்துலன்னு அர்த்தம், நம்மள அமரம்படியாக பண்ணுவது, பிரம்மத்தை பத்தி தெரிவிப்பதாக இருக்கிறது எதுவோ அது உபனிஷத்து. இங்க பிரம்மத்தை பத்தி விஸ்தாரமா சொல்லியிருக்கார் மனு, அதை நமக்கு தெரிவிக்கிறபடினால இது மந்திரோபனிஷத்தாக கருதப்படுகிறது.
இப்படி இந்த மந்திரோபனிஷத்தை சொல்றார், சமாதியில இருந்துட்டே சொல்றார், தியானம் பண்ணிண்டே சொல்றார் மனு. இத பார்த்த உடனே அங்க இருக்கிற அசுரர்கள் மொத்த பேரும், அங்க இருக்கக்கூடிய அசுரர்கள் ராட்சசர்கள் எல்லாரும் அவரை வதம் பண்றதுக்காக வந்துட்டாலாம் மொத்த பேரும். அது பசி, ரொம்ப பசி, பசியினால இவ மொத்த பேரும் இந்த மனு சாட்டூர்னு ஓடி வந்துட்டா. இந்த குரல் கேட்டதுனால இங்க யாரோ ஒருத்தர் இருக்கா போல் இருக்கு, மனுஷர் இருக்கா போல் இருக்கு, இவரை சாப்பிடணும்னு அவள்லாம் வந்துட்டான். சுவாரம் சிறோம் இதை பார்த்துட்டே இருக்கிறோம். இதை பார்த்தவராக இருக்க யஜ்ஞமூர்த்தி ஆகுதி நடத்துல இருந்து இதே மனுக்கு பிறந்தவராக இருந்திருக்கிற யஜ்ஞமூர்த்தி இதை பார்க்கறேன். பார்த்த உடனே அவர் தான் சாட்சாத் பெருமாளே, அவர் தானே. ஆகையால அவரோட கூட இருக்க எல்லாரும் தனது புத்திரர்களோட தேவர்கள் எல்லாரோடையும் வந்து அவள் எல்லாம் சம்ஹாரம், அந்த அசுரால் எல்லாம் சம்ஹாரம் பண்ணிட்டு அவரே இந்திரனாக இருந்தார் என்பதாக சொல்லுகின்ற. இப்படி யாமைஹி பரிவிருதோ தேவைஹி ஹத்வா சாசன் திரிவிஷ்டபம், இந்த சொர்க்கலோகத்தை ஆண்டு பெருமாளே இருந்தது. இந்திரன்றது ஒரு போஸ்ட், அகல ஒரு ஸ்தானம், அந்த ஸ்தானத்தை அவர் நிர்வாகம் பண்ண. அதுக்கப்புறமா சுவாரோச்சிஷ மனுன்னு சொல்ல சொல்றது ரெண்டாவது மனு, அக்னியினுடைய புத்திர அவர் சுஷேணன் ரோச்சிஷ்மான் இவாளோடெல்லாம், இவாள்லாம் அவருடைய பிள்ளைகள். அப்படி அவர் கொஞ்ச நாளைக்கு அடுத்த காலத்துல இருந்தவ. அதே மாதிரி வேதசிரசன்ற ரிஷிக்கு தூஷி தன்ன பத்திலிருந்த அவளிடத்துல விபுன்னு ஒரு குழந்தை பிறந்த, தேவன் பிறந்தான். அந்த விபுவனுடைய பிரம்மச்சரிய விரதத்தை விரதானுஷ்டானம் செய்கின்றவர்கள் பிரம்மச்சாரிகளுமா இருக்கிற ஒரு 88,000 ரிஷிகள் அந்த விபுவை பின்பற்றி நடந்தார்கள். இப்படி எல்லாம் யஜ்ஞஹோத்திரர் சிருஞ்சய இவெல்லாம் இவருக்கு புத்திரராக இருந்த, இந்த உத்தம மன்னராக உத்தமர்னு ஒன்னும் மூணாவது மனுவானார், அந்த பிரியவிரதனுடைய புத்திரர் மூணாவது மனு, 4, 5, 6 சொல்லி சத்தியஜித்துன்னு இந்திரனுக்கு சகாவாக இருந்தவர். அடுத்ததுல அந்த இந்த மாதிரி 6 மன்வாதிகள் இது வரைக்கும் முடிஞ்சிட்டோம், மன்மந்திரம் முடிஞ்சு போயிட்டு. இதுக்கப்புறமா நடக்க போறது என்னன்னு கேட்டோம்னாக்க, ஒரு தாமச மன்மந்திரம்னு அடுத்ததா வரப்போற மன்மந்திரம். அந்த மன்மந்திரத்துல கஜேந்திரனு கஜேந்திர மோட்சம்ன்றது நடக்க போறது. அதுதான் பெருமாளுடைய அனுகிரகத்தினால தத்ராபி ஜஜ்ஞே பகவான் ஹரிண்யாம் ஹரிமேதா ஹரிரி ஜாகிரதோ ஏன கஜேந்திரோ மோஜிதோ கிரஹாத். அதுலதான் பெருமாள் கஜேந்திரனை முதலையினுடைய பிடியிலிருந்து விடுபடும்படியாக பண்றே, இப்படி அனுகிரகம் பண்றேன்னு இதெல்லாம் மகர்ஷி சொன்னார். இதை கேட்ட ராஜா பரீட்சித்து மகாராஜா சொன்னார், பாய் நீர் சொன்னதெல்லாம் ரொம்ப சந்தோஷம், நான் ரொம்ப தன்னி தன்னியனாக ஆறேன், எனக்கு ஒரு பெரிய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஹரிரியதா கஜபதியும் கிராகிரஸ்தம் அமோமுச்சு தத்கதாசு மகத் புண்ணியம் தன்யம் ஸ்வத்யனம் சுபம் எத்திர எத்திரோத்தம ஸ்லோகோ பகவான் கீயதே ஹரிஹி. பெருமாளுடைய எல்லா கதைகளை காட்டிலும் இந்த கஜேந்திர மோட்ச விருத்தாந்தம் ரொம்ப ரொம்ப சிறந்ததாக சொல்லப்படுகிறது. எப்படி பெருமாள் கஜேந்திரன் கஜபதிய முதலையினுடைய பிடியிலிருந்து விடுவித்த அந்த கதை பரம பாவனமாக கருதப்படுகிறதே, அந்த விருத்தாந்தத்தை விஸ்தாரமாக எனக்கு சொல்லி அனுகிரகம் பண்ணணும் என்று பிரார்த்தனை பண்ற. இப்படிப்பட்ட ஒரு நல்ல புத்தி ஏற்பட்டதை கண்டு சந்தோஷப்பட்டு பரீட்சிதைவம் சதுபாதராயணி பிராயோபவிட்டேன கதா சுஜோதிதாம் உவாச்ச விப்ரா பிரதிநந்திய பார்த்திவம் முதா முனீனாம் சதுகிருஷ்ம சிருண்வதாம். எந்த சன்னிவேசத்துல சுகர் இந்த விருத்தாந்தங்கள் எல்லாம் சொல்றாருன்னு பார்க்கணும். பரீட்சித்து மகாராஜாக்கு இந்த சரீராவதானத்துக்கு காலம் குறித்தாயிடுச்சு.
ஒரே வாரம் தான் ஏழாவது நாள் இந்த சரீரத்தை விட்டுட்டு நீ சொர்க்கலோகத்தை அடைய போறேன்னு அந்த ஒரு வாரத்துக்குள்ள யார் யாரெல்லாம் என்னென்ன சுகத்தை அனுபவிக்கலாமோ அதெல்லாம் அனுபவிக்கலாம்னு ஆசைப்படலாம் இல்லையோ அதை எதையுமே ஆசைப்படல ஒரு பெரிய வித்வத் பரிஷத்தை கூட்டுட்டார் லோகத்துல எங்கெங்கெல்லாம் என்னென்ன மகான்கள்லாம் யார் யாரெல்லாம் இருக்காளோ அத்தனை பேரும் வாங்கோ இங்கன்னு அத்தனை பேரையும் கூட்டுட்டார் கூட்டுட்டு அந்த பரிஷத்துல சுக மகர்ஷியும் வந்திருக்கார் சுக மகர்ஷியினுடைய திருவாக்குனால பெருமாளுடைய கதைய பெருமாளுடைய லீலைகளை பெருமாளுடைய குணங்களை விருத்தாந்தங்களை கேட்கணும்னு ஆசைப்படுறே இப்படி ஒரு கடைசி காலத்துல அதுவும் கஜேந்திர மோட்ச விருத்தாந்தத்தை கேட்கணும்னு ஆசைப்படுறே அவருடைய ஒரு எண்ணத்தை நினைச்சு மொத்த பேரும் அங்க இருக்கிறவா மொத்த பேரும் கொண்டாடினாலாம் சந்தோஷப்பட்டாலாம் இவரும் வியாச மகர்ஷியினுடைய குமாரரா இருந்திருக்கிற சுகரும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை சத்விஷயத்தை கேட்கிறேன்னு ஒரு பெரிய சந்தோஷமா அவருக்கு அங்க இருக்கிறவா எல்லாரும் கொண்டாட கஜேந்திர மோட்ச விருத்தாந்தத்தை மகர்ஷி சொல்ல ஆரம்பிக்கிறார் என்று இதுக்கு ஒரு முன்னுரையாக கஜேந்திர மோட்சத்துக்கு முன்னுரையாக இந்த அத்தியாயம் அமைந்திருக்கிறது அடுத்த உபன்யாசத்துல கஜேந்திர மோட்ச விருத்தாந்தத்தை நாமும் அனுபவித்து தன்னர்களாக வேணும் என்று எம்பெருமானிடத்துல பிரார்த்தனை பண்றேன் இந்த அத்தியாயத்தினால மகர்ஷி நமக்கு தெரிவிக்கிற விஷயம் என்ன என்ன கேட்ட இந்த சரீரம் அனிச்சம் என்னைக்கு போகும் எத்தனை நாள் இருக்கும்ன்றது நமக்கு தெரியாது இருக்கிற நாள்ல நாம நல்லதை பண்ணணும் எப்ப பார்த்தாலும் இது வேணும் அது வேணும்னு ஆசைப்படக்கூடாது பெருமாள் நமக்குன்னு எதை சங்கல்பிக்கிறாரோ அதுதான் நமக்கு ஒட்டுமே தவிர நாம ஆசைப்பட்டா மாத்திரம் எல்லாமே கிடைச்சுடாது பெருமாள் என்ன கொடுக்கிறாரோ கொடுக்கறத கொண்டு நாம சந்தோஷமா இருக்கணும் எவ்வளோ பணக்காரன்னு சொன்னவன்லாம் கூட ஒரு ராத்திரியில ஒரு ராத்திரி என்ன ஒரு க்ஷண காலத்துல அவன் லோகத்திலேயே பிரதானமான பணக்காரன் முதல் பணக்காரன்னு சொன்னவன் கூட ஒரு க்ஷண காலத்துல அவனுடைய சொத்து மதிப்பு என்ன ஆகி போறதுன்னா எங்கேயோ அத்தனை பாத்தாளத்துக்கு போயிட்டு இருக்கு இதெல்லாம் அவன் நினைச்சு பார்த்திருப்பானா நினைச்சு பார்க்க மாட்டான் ஆகையால நமக்குன்னு எது ஒட்டுமோ அதுதான் நம்மள்ட இருக்குமே தவிர இல்லாததுக்கு நாம ஆசைப்படக்கூடாது இருக்கிறத கொண்டு நாம சந்தோஷப்படணும் இந்த ஆத்ம ஜானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம முயற்சி பண்ணணும் சரீரமே ஆத்மான்ற அந்த எண்ணத்தை ஒழிக்கணும் பெருமாளுக்கு நாம எல்லாரும் தாசபோத்தர்களாக இருந்திருக்கோம் லோகம் முழுக்க எம்பெருமானுக்கு சரீரமாக திகழ்கின்றது அவர் தான் ஆத்மாவாக இருந்துருக்கார் எல்லாத்துக்கும்ன்றத அந்த ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாம் செய்யற கர்ம